சத்குருவே சரணம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைச்சிட்டு தான் இருக்கேன் சாமி. உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்வேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. எம்மேல நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை செய்யாமல் போவனா சாமி? சொல்லு, நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெறுவே, அதுக்கு நான் பொறுப்பு. நீ விரும்புகிற எல்லாம் தாமதமாகிறது உன்னோட கர்ம வினையால தான். என்னோட குழந்தையின் சந்தோஷத்துக்காக உன்னோட கர்மாக்களை தட்சணையாக வாங்கிக்கிட்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக்கிட்டே இருக்கேன் சாமி. உன்னோட கர்ம வினைகளை கூடிய சீக்கிரம் முடிக்கவே நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் நீ அமைதியாக பொறுமையாக இருக்கணும். எங்கிட்ட உன் தேவைகளை வேண்டுனா தான் நான் உனக்கு ஆசீர்வாதம் செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. உனக்கு என்ன எப்பொழுது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உன் சத்குரு அப்பா எனக்கு நல்லா தெரியும். உன்னோட ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரமாக நிறைவேறப்போகுது. எப்பொழுதுமே யாரையுமே சார்ந்து இருக்காத சாமி. உன் வாழ்க்கையில் சில இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே நிர்ணயம் செய். உனக்குள்ளே இருக்க நான் உனக்கு உதவியும் செய்வேன். நீ எப்பவும் உன்னோட பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. ஏன் சாமி, நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தால் எதுவும் மாறப்போகிறதில்லை, சரிதானே சாமி? உன் மேலே நம்பிக்கை வச்சு கம்பீரமாக உன்னோட குறிக்கோளை நோக்கி போ. நீ அந்த குறிக்கோளை அடைய நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன். அது உன்னோட சத்குரு அப்பாவோட சத்திய வாக்கு. உனக்கு முன்னாடி தான் நான் போய்கிட்டே இருக்கேன். நீ என்னோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என்னோட செல்ல குழந்தைன்னு நொடிக்கொரு முறையும் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காமல் மறுபடியும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிய சாமி. உன்னோட ஒளி இழந்த வாழ்க்கை இந்த நாளில் இருந்து பிரகாசமாக ஜொலிக்க போகுது. தங்க சில மாதிரி உன்னோட வாழ்க்கையில் ஜொலிக்க போகிற. உன்னோட பிரார்த்தனைகள் வலுப்பெற ஆலோசனை சொல்கிற நல்லா கேளு. உன்னால் முடிஞ்ச அளவு ஒருவேளை உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உன் கையால் உணவு கொடு. என்னோட நாமத்தை உச்சரிச்சிட்டே இரு. இந்த மாதிரி நீ பண்ணும்போது நிச்சயமாக உன்னோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். கவலைப்படாமல் இரு. இப்போ என்னோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கிட்ட. நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இரு. நல்லதே நடக்கும். நான் இருக்கும்போது எதுக்கு சாமி பயப்படுற? ஏன் சாமி பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டுருக்கேன் உன்னோட வாழ்க்கையை? உன்னோட வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படாத சாமி. நான் உன் கூட தான் இருக்கேன். என்ன மீறி தவறாக எதுவுமே நடக்காது. நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை என்னோட ஜீவ சமாதிக்கு வரவழைச்ச என்னோட குழந்தை நீ. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கலங்காமல் இருக்கணும், சரியா? என்னோட வாக்கு எப்பவும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நம்பிக்கையோடு இரு சாமி. உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ. என்னோட ஜீவ சமாதி எப்பவும் உனக்காக திறந்தே இருக்கும். எது உங்ககிட்ட சேர வேணுமோ அது உங்ககிட்ட தானாக வந்து சேர்ந்துடும். எல்லாருமே வியக்கிற மாதிரி நீ உயரக்கூடிய கால நேரம் வரப்போகுது. அதனால் இனிமேல் நாச்சும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உனட கர்ம பலன் எல்லாமே விலகப் போகுது. பெரும் புகழும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய போகிற சாமி. கவலைப்படாத, நல்லதே நடக்கும்.